இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நீடிக்கிறது. இஸ்ரேலின் நகர்வுகள் முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கலாம் என்பதால் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. சரி, ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன? காசா போர் தொடங்கியதற்கு பிறகு இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் தொடுத்திருப்பது இது இரண்டாவது முறை. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரானின் இஸ்பஹான் நகரை இஸ்ரேல் குறிவைத்தது. காரணம், ஈரானின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இஸ்பஹானில்தான் ஈரானின் பலமாக கருதப்படும் மிகப்பெரிய ஏவுகணை தயாரிப்பு வளாகமும் அணுசக்தி நிலையங்களும் உள்ளன. ஆனால் கடந்த முறை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் சீண்டவில்லை. இஸ்பஹானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஏவுகணைகளால் அணுசக்தி நிலையங்களையும் எளிதில் தகர்த்துவிட முடியும் என்கிற எச்சரிக்கை செய்தியை ஈரானுக்கு அளிக்கும் விதமாகவே இஸ்ரேலின் நடவடிக்கை அமைந்தது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி என ஈரானின் நட்பு சக்திகளை அழிக்கும் முயற்சியில் இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டு வருவதால் ஏப்ரல் மாதத்தை விட தற்போது மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் தொடுத்தது. பதிலுக்கு இஸ்ரேலின் எதிர்வினையும் முன்பை விட மிக கடுமையாகவே இருக்கும் என டிடபிள்யூவுக்கான மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஷானி ரோசனாஸ் கூறுகிறார். ஈரானும் இஸ்ரேலும் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதில்லை என்பதால் தரைவழி தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இருதரப்பும் மாறி மாறி தங்களிடம் உள்ள அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும் என ஷானி தெரிவிக்கிறார். ஈரானிடம் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் குறிவைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதன் பிறகு ஈரானில் உள்ள முக்கியமான அணுசக்தி நிலையங்களுக்கும் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளுக்கும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் திட்டமிடலாம் என இஸ்ரேலில் உள்ள ஊடகவியலாளர் பாலிக் குறிப்பிடுகிறார். இதையே இஸ்ரேலிய தலைவர்களும் அதிகமாக விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர இஸ்ரேல் மொசாட் போன்ற பயங்கரமான உளவு அமைப்பையும் கையில் வைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த அமைப்பு பல அரசியல் படுகொலைகளில் நிகழ்த்தியிருக்கிறது. எதிரி நாடுகளுக்குள் ஊடுருவி சந்தேகமே இல்லாமல் வேலையை முடித்துவிட்டு திரும்புவதில் மொசாட் ஏஜென்ட்கள் கைதேர்ந்தவர்களாக அறியப்படுகிறார்கள். ஹமாஸ், ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர்களை தனது உளவு அமைப்பின் பலத்தால் இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கிறது. இதே போன்ற படுகொலைகள் ஈரானில் நிகழ்த்தப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமனேயி தற்போது பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் காமனேயி எழுதிய ஒரு பதிவுக்கு, உங்கள் நண்பர்களும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள், இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என இஸ்ரேல் நேரடியாகவே கொலை மிரட்டல் விடுத்திருந்தது. இது தவிர ஈரானின் பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்க இஸ்ரேல் தொடர்ந்து முயற்சி செய்யும் என ஊடகவியலாளர் பாலிக் குறிப்பிடுகிறார். உலகின் ஏழாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக ஈரான் உள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் கச்சா எண்ணெய் விலையிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு சுமார் 74 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தின் நடுவே கச்சா எண்ணெய் விலை 5% மேலாக அதிகரித்தது. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் வெடித்தால் ஈரான் அருகே உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து தடைபடலாம். உலக வர்த்தத்தில் 25% கச்சா எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் சப்ளை ஆகிறது. ஈரானை பொறுத்தவரை அந்நாடு தன்னிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் அது அமெரிக்க ஆதரவு பெற்ற இஸ்ரேலை சமாளிப்பதற்கு போதுமானதாக இருக்காது என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் மேற்குலக நாடுகளின் வலுவான ஆதரவு உள்ளது. ஆனால் ஈரானிடமோ ஆயுதமேந்திய குழுக்களின் உதவியை தவிர்த்து சொல்லிக்கொள்ளும்படியான சக்தி வாய்ந்த நாடுகளின் துணை ஏதும் நேரடியாக இல்லை. ஒருவேளை சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவ முன்வந்தால் முழு அளவிலான போரை தாண்டி இந்த மோதல் பேரழிவுக்கு வழிவகுக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் தாக்குதலுக்கு அமெரிக்காவின் எதிர்வினை நிச்சயம் இருக்கும் என்றாலும் அது நேரடியாகவா அல்லது மறைமுகமாகவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அமெரிக்காவில் உள்ள டிடபிள்யூ செய்தியாளர் அயா இப்ராஹிம் கூறுகிறார். அதிபர் தேர்தல் நெருங்குவதால் எந்தவித போரையும் தொடங்க அமெரிக்கா விரும்பாது என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவலாமே தவிர நேரடியாக இந்த மோதலில் பங்கெடுக்கும் வாய்ப்பு அமெரிக்காவுக்கு குறைவுதான் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.